வணக்கம், வெல்கம் டு சித்தரடின் சாப்டர் 26 தமிழர் விழா. இன்றைக்கு 12,000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிமு 16,000 முன் தென்மதுரையில் தலைச்சங்கம் கூடியிருந்தது என்று கூறினோம். அக்காலத்தில் ரோமர் சீனர்கள் கப்பல்களில் சீனி, சீனக்காரன் பட்டாடைகள் முதலியவற்றை ஏற்றிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மிளகு முதலிய உணவு பண்டங்களையும் மருந்து வகைகளையும் முத்து மணி முதலியவற்றையும் தங்கள் நாட்டிற்கு ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். தமிழர் தங்களுடைய வாழ்க்கைக்கு தண்ணீரே முதன்மையானதால் நீரை தெய்வமாக வணங்கினர். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழியாது என்ற பழமொழியால் தமிழர்கள் தண்ணீரை எவ்வளவு தூரம் மதித்து வந்தார்கள் என்பது விளங்குகின்றது. ஒவ்வொரு ஆடி மாதமும் 18 18 பெருக்கு என்று அவர்கள் நீர் விழாவாக கொண்டாடினார்கள். உழவு தொழிலே தமிழ் மக்களுக்கு முதன்மையானது. ஆதலின் மாறி என்றால் மழையை அவர்கள் எப்போதும் எதிர்பார்த்தார்கள். மாறி அல்லாத காரியமில்லை என்றுணர்ந்த தமிழ் மக்கள் மாரியை பெண் தெய்வமாக கொண்டு தங்கள் ஊர்களில் எல்லாம் மாரியம்மைக்கு கோவில்கள் கட்டி வழிபட்டு விழாக்களும் கொண்டாடினர். மாரி காலத்தில் மழையினால் வீடுகள் சிதைவடைந்திருக்கும். மாரி கால தொடக்கமாகிய ஆடி ஆவணியில் விதைத்த விதைகள் மார்கழி தையில் விளைந்து பயந்தரும். ஆதலின் அக்காலத்தில் வீடு வாசல்களை எல்லாம் புதுப்பித்து தை மாத பிறப்பன்று தங்கள் வாசல்களில் பொங்கலிட தொடங்கினார்கள். அப்பொங்கலை மாரிக்கும் மாரிக்கு முதற் காரணமாகிய சூரியனுக்கும் ஆக ஆக்கி வழிபாடு செய்வார்கள். உழவு தொழிலுக்கு முதன்மையான பொருளாகிய மாடுகளை குளிப்பாட்டி அணி செய்து தை மாதம் 2 மாட்டு பொங்கலிட்டு விழா கொண்டாடி மகிழ்வார்கள். தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு மலைகள் தோறும் திருக்கோவில்கள் கட்டி நாள்தோறும் பூசனை செய்வதோடு தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம் முதலிய நிறைமத நாட்களில் எடுப்பாக திருவிழாக்கள் நடத்தி இன்புற்றார்கள். மலைகளில் ஏறி இறங்குவதனாலேயே குறிஞ்சி தெய்வமாகிய முருகப்பெருமான் திருவருளோடு உடல் உரமும் மனநலமும் பெற்று அவர்கள் உயர்ந்தார்கள். நன்றி.